Hello everybody, this is Balaji R, CS instructor from JV Higher Secondary School. So last session la pathinga appadinaa algorithm kum program kum ulla difference enna abingiradha paathirundhom. So nada continuation ah nama innikku paaka poradhu analysis of algorithm. So already we know computer resources are limited, so adu namakku nallave theriyum. So algorithm oda efficiency vandu pathinga appadinaa எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படினம்னா அந்த அல்காரிதம் எவ்வளோ டைம் எடுத்துக்குது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னம்னா அல்காரிதத்தினுடைய எஃபிஷியன்சியை வந்துட்டு டிஃபைன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னம்னா எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேஸாக வந்து இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ரியோரி எஸ்டிமேட்ஸ், ஸோ போஸ்ட் ப்ரியோரி டெஸ்டிங். இதில் ப்ரியோரி லிட்டரல் மீனிங் தெரிஞ்சாவே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஸோ ப்ரியோரினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான், வித்தவுட் எனி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வி கெயின் சம் நாலேஜ் அப்படின்னம்னா அது வந்து ப்ரியோரி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுமா இருந்தது அப்படின்னம்னா 3+3 அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, சிக்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா? 5 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பரானு கேட்டால் என்ன சொல்கிறீங்க, ஆ இட்ஸ் அ ப்ரைம் நம்பர்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஃபைன்டாக வரக்கூடிய விஷயங்கள், ப்ரீடிஃபைன்டாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா இந்த ப்ரீஓரி லிட்டரல் மீனிங்கில் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த போஸ்ட்ரியோரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களோட நாலேஜ்னால் நீங்கள் கெயின் பண்ணீங்க அப்படின்னம்னா, உங்கள் நாலேஜ்னால் நீங்கள் வந்து சம் ரிசல்ட்ஸை கெயின் பண்ணீங்க அப்படின்னம்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா போஸ்ட்ரியோரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லிட்டரல் மீனிங் பொறுத்த வரைக்கும். ஸோ போஸ்ட்ரியோரிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுமா இருந்தது அப்படின்னம்னா என்ன சொல்லலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அம்மா வந்துட்டு லஞ்ச் பாக்ஸில் வந்து எக் வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னம்னா, ஸோ அது வந்து போஸ்ட்ரியோரி. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் முன்கூட்டியே கிடைக்கல, அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னா. ஸோ வித் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு ரிசல்ட்டை கெயின் பண்ணீங்க அப்படின்னம்னா அதுதான் வந்து போஸ்ட்ரியோரி. இது வந்து லிட்டரல் மீனிங் அப்படிங்கிறது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணியே நம்ம இந்த அனலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரீஓரி எஸ்டிமேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா திஸ் இஸ் எ தியரட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அனலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம். எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் மெஷூர்ட் பை அஸ்யூமிங் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இது வந்து தியரட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஸோ என்ன மாதிரியான இன்புட் கொடுக்க போகிறீங்களோ, அது என்ன மாதிரியான டேட்டா கொடுக்க போகிறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி வந்துட்டு இந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இது வந்து முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம், அல்காரிதம் ப்ராசஸ்க்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அடுத்து தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த போஸ்ட்ரியோரி டெஸ்டிங் அப்படிங்கிறது. This is called performance measurement. In this analysis, actual statistics like running time and required for the algorithm executions are collected. So, பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னம்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ரன்னிங் டைம் தேவைப்படும், ஸோ அந்த அல்காரிதத்தை பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு தேவையான அல்காரிதத்தெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அல்லது தேவையான அந்த அல்காரிதத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி ரிசல்ட்ஸை கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த போஸ்ட்ரியோரி டெஸ்டிங் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இந்த எஸ்டிமேட் அந்த டைம் பார்த்தீங்க அல்லது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி நம்ம படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா அல்காரிதம் அனலிசிஸ் சொல்ல போகிறோம். ஸோ இதனுடைய கண்டினியூஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிபடி, ட்ரைன் யுவர் பிரைன். ஸோ தேர்ட் பசில். ஸோ ஆல்ரெடி ரெண்டு பசில்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் பேர் எனக்கு வந்துட்டு நீங்கள் பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நான் ஆன்சர்ஸை வெரிஃபை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்துட்டு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம ரொம்ப மேத்தமேட்டிக்கலாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ஈஸியான ஒரு ஃப்ரேம் பஸ்ஸில் நான் உங்களுக்கு இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு தெரியுது இல்லையா ஸ்க்ரீனில். ஸோ அதில் சம் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஹிடன் ஃபேஸ் இருக்குது ஆர் டைட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஃப்ரேம் பாருங்கள், ஃபைண்ட் த ஹிடன் ஃபேஸ் ஆர் டைட்டில். இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம், இதுக்கு ஒரு ஆன்சர். ஸோ அதே போல் செகண்ட் ஃப்ரேம் பாருங்கள், இதுவும் அதே தான். ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னம்னா தெரியுதுங்களா, இது இந்த ஃப்ரேம்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம்க்கான டைட்டில் இல்லை அப்படின்னம்னா ஹிடன் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நல்லா பார்த்துட்டிங்களா, செகண்ட் ஃப்ரேம். ஸோ இந்நேரம் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எனக்கு வீடியோவை பார்த்த உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இல்லை அப்படின்னம்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னம்னாலும் ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியான ரெடியெலாம் போச்சு இல்லையா. ஓகே, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பாய்.